மோதம் பூக்கும் பூ அது பேர் நட்பு நெடுஞ்சாலையோரம் பூக்கும் பூ அட அதுதான் நம் நட்பு நெஞ்சோடு பூக்கும் ஞாபக பூ அது பேர் நட்பு பூமியில் உள்ள And I'm doing 3rd BCA. I am S. Rajalakshmi. I am 3rd BCA. Our project is network topology. So network topology start network அப்படின்றது என்னாலே ஒரு செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து எப்படி வந்து கனெக்ட் ஆயிருக்குன்றத வந்து நெட்வொர்க் டோபாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ நெட்வொர்க் டோபாலஜி அப்படின்றது வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் வந்து நெட்வொர்க்கில் இருக்க கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் நெட்வொர்க் டோபாலஜி. ஸோ ரிங் டோபாலஜி அப்படின்றது வந்து ரிங் ஷேப்பில் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இது யூனி டைரக்ஷனில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். தென் மெக்ஸ் டோபாலஜி அப்படின்றது என்னென்னா ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் மல்டிபிள் பேஸில் கனெக்ட் ஆயிருக்கும். தென் ஸ்டார்ட் டோபாலஜி அப்படின்றது என்ன ஒரு சென்ட்ரல் கண்ட்ரோலர் கூட மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இது மூலமா தான் வந்து ஒரு நோடும் இன்னொரு நோடும் வந்து கம்யூனிகேட் பண்ணும். தென் ட்ரீ டோபாலஜி, இதில் வந்து ரூட் நோடு ஒன்று இருக்கும். இதை பேஸ் பண்ணி நிறைய வந்து சப் நோட்ஸ் இருக்கும். ஸோ ரூட் நோட் அப்படின்றது வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த ஓவரால் நெட்ஒர்க்குமே வந்து ஃபெயிலியர் ஆகிடும். தேங்க்யூ. I am Chandra Pushkarani. I am B. Bhuvaneshwari. My project is location tracker. Location tracker நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா ஒருத்தவங்க அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள ஈஸியாக ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து லொக்கேஷன் ட்ராக்கர் யூஸ் பண்ணுறோம். சேட்டலைட் மூலமாக லொக்கேஷன் ட்ராக்கர் இருக்கிறோம். லொக்கேஷன் ட்ராக்கர் மூலமாக அவங்க எங்கே இருக்காங்க நம்ம மொபைல் வரைக்கும் ஈஸியாக நமக்கு ஐடென்டிஃபை ஆகும். சேட்டலைட் கம்யூனிகேஷன் எப்படி யூஸ் ஆகுனா ஒரு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது எட் ஸ்டேஷன்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அது சேட்டலைட் போகும். அது நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் யாரும் ரீட் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம என்கோடில் கொடுப்போம். நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்கோடில் சேட்டலைட்லேருந்து எந்தெந்த எட் ஸ்டேஷனுக்கு வேணுமோ அந்த எட் ஸ்டேஷனுக்கு நம்ம கொடுத்த என்கோட்லேருந்து டிகோடாக கன்வெர்ட் ஆகி டேட்டாஸ் கன்ஃபார்மாகும். தேங்க்யூ சார். குட் மார்னிங், ஐ எம் பவானி ஸ்டடியின் 3rd இயர். ஐ எம் எஸ் மஞ்சுளா, 3rd இயர் சிஎஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மைக்ரோசாஃப்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். இதில் நம்ம பார்க்க போகிறது வெப் சர்வர். வெப் சர்வரில் என்ன எதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோன்னா கிளையண்ட் அண்டு சர்வருக்கான கான்செப்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கிளையண்ட் இருக்கார் அப்படின்னா அவர் கொடுக்குற ரெக்வஸ்ட்டை சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு கிளையண்ட் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு. அது இப்போ எக்ஸாம்பிள் வந்து www.google.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குன்னா அது ஃபஸ்ட்டு எங்கே போகும்னா சர்வர்கிட்ட போகும். அந்த சர்வர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க யார், அவங்களோட ஐபி அட்ரஸ் என்ன, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து டேட்டா பேஸ்க்கு வருவாங்க. டேட்டா பேஸ்க்கு எதுக்கு வராங்கன்னா அவங்க கொடுத்த அந்த டீட்டெயில்ஸை செக் பண்ணுறதுக்கு. மை ப்ராஜெக்ட் இஸ் ஏடிஎம். ஏடிஎம்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். இது வந்து மிஷின் சர்வீஸ். இஃப் ஆர் யூஸர் வந்து ஃபினான்ஸ் டிரான்சாக்ஷன்
இது வந்து ஃபினான்ஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணோம், இது வந்து டெபிட் மட்டும்தான் பண்ணோம், கிரெடிட் பண்ணாது. தேங்க்யூ சார். ஐ எம் வி ஷாலினி ஸ்டடிங் ஃபர்ஸ்ட் இயர். மை நேம் இஸ் பானுப்ரியா, ஐ எம் ஃபர்ஸ்ட் இயர் சிஎஸ். மை ப்ராஜெக்ட் இஸ் ஸ்பைடர் ரோபோட். இது இந்த பேட்டரி வச்சு இது மூவ் ஆகும். சிம்பிள் ப்ராஜெக்ட், சிம்பிள் கான்செப்ட் தான். மோட்டர் வச்சுட்டு ஒயர் கனெக்ஷன் பண்ணிட்டு இந்த கம்பியில் கனெக்ஷன் ஒயர் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார், அதனால பண்ணுங்க. யூடியூப் பார்த்து பண்ணேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். இது வந்து கம்ப்யூட்டர் பைட், கம்ப்யூட்டரில் இது மாதிரி தான் ஸ்டோர் ஆகும். இது வந்து ஒன் பைட்ஸ்னால் வந்து 8 பிட்ஸு, அது மாதிரி எல்லா ஸ்டெப்ஸ்லேயுமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐ எம் பி புவனேஸ்வரி. எங்களோட ப்ராஜெக்ட் என்னென்னா ஆன்லைன் ஷாப்பிங்கோட ப்ராசஸ். ஆன்லைன் ஷாப்பிங் ப்ராசஸ்னா ஜொமேட்டோ, ஹோம் ஷாப், அமேசான், ஸ்னாப்டீல், ஃப்ளிப்கார்ட்லாம் நம்ம ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங்காக யூஸ் பண்ணுற ஆப்ஸ். நம்மளுக்கு தேவையான ஆப்ஸில் நம்ம ப்ரௌஸ் பண்ணோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன பண்ணணும்னா, ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம பண்ணோம்னா ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு செலக்ட் பண்ண, நம்மளுக்கு இப்போ காஸ்மெட்டிக்ஸ் வேணும், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் வேணும் அப்படின்றத அதில் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம்னா அவங்களுக்கு நம்ம சார்ஜ் பே பண்ணணும். அதுதான் ஆட் டு கார்ட். ஆட் பே பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும். நம்மளுக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகிடுச்சு, நம்மளுக்கு அக்னாலேஜ்மெண்ட் அனுப்புவாங்க அவங்க. ஆர்டர் பிளேஸ் ஆன அப்புறம் ப்ராசஸ் ஒரு ப்ராசஸாக ஷிப்பிங் ஆகி ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகிடுது. இதுதான் ஆன்லைன் ஷாப்பிங்கோட ப்ராசஸ். இதை வேர்ல்டு வைடாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.